அலாஸ்கா அலாஸ்கா எந்த அலாஸ்கா எந்த இதுக்கா ஊர்ல இருந்து வந்த ஆஸ்பத்திரி கூட்டு போறதுக்கு எந்த அலாஸ்கா எந்த ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் செட்டப் பைக்கு பற்றி தான் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கடா வீட்டில் இருக்கீங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க பெட்டுனா இவன் தான் பார்த்தீங்கன்னா இவதான் அலாஸ்கா. இதுதான் பார்த்தீங்கன்னா அலாஸ்கா. இது பார்த்தீங்கன்னா டாபர்மேன் ப்ரீடு, நல்ல ப்ரீடு தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்டே குட்டி பிறந்த குட்டி தான். இதை பார்க்க போகிறோம். இதோட ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை ஸ்டோரி சொல்கிறாங்க தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இத்தனைலாம் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் செட்டப்பு பைக்கு பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. இனிமேல் நம்ம வரக்கூடிய வீடியோ எல்லாமே நம்ம அலாஸ்கா பற்றி வரும். இதோ பேர் பார்த்தீங்கன்னா அலாஸ்கா நாங்கள் வச்சுருது. இதோட ஸ்டோரி சொல்கிறேன் என்ன ஏதுன்னு. அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஆட் ஆகிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 49 days பக்காவது. நம்மக்கிட்டேயே பிறந்த பப்பி தான், டாபர்மேன் ப்ரீடு. இவன் மதர் பார்த்தீங்கன்னா இதுலேயே ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அதுதான் வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 3 years பக்கமாக இருந்துச்சு. 2-3 times ஹீட்டுக்கெலாம் வந்து நான் மீட்டிங்கில் இது பண்ணதில் இருக்கட்டும் ஜாலியாக இருக்குவேன். சரி, நிறைய பேர் அது அதோடய ஹெல்த் இஷ்யூஸ்னாச்சு பண்ணி ஆகணும்னு சொல்லி நாங்கள் மீட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த டாகு பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் நம்மளோட டியூப் 390 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 390 எடுத்து அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுருச்சு. மீட்டிங் பண்ணி கரெக்டாக டெலிவரி அந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம். அதுக்கு அடுத்த நாள் 23rd செப்டம்பர் 9th அப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பிறந்துச்சு. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நம்மளோட பெரிய நாய் டாபர்மேன், அவள் பேர் பார்த்தீங்கன்னா அலாஸ்கா தான். அவள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அவள் பேர் அலாஸ்கா தான். அந்த நாய் பார்த்தீங்கன்னா அப்போ 10 நாள் குட்டி போட்டதுக்கு அப்புறம் இருந்தே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஃபுல்லாகவே கடிச்சிக்கிட்டே இருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபீட் பண்ணவே இல்லை, பப்பிக்கு எதுவுமே மில்க் எதுவுமே ஃபீட் பண்ணவே இல்லை. நாங்களும் பார்த்தீங்கன்னா இது எங்கள் அப்பாவே தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கூழு அந்த மாதிரி அது இதுன்னு பால் அதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு எல்லாமே வளர்ந்துருச்சு. நம்ம 3 puppy கொடுத்துட்டோம். நாங்கள் ஒன்றே ஒன்று ஃபீமேல் மட்டும் நாங்களே வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபீமேலு. 1 week முன்னாடி தான் பார்த்திங்கன்னா எங்களோட இதோட மதர் பார்த்திங்கன்னா ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாமல் இறந்துருச்சு. அது பார்த்திங்கன்னா நைட் டைம் ஒரு பாம்பு வந்துருச்சு எங்கள் வீட்டில், குட்டி பாம்பு தான். அது கடிச்சிருச்சா என்ன இதுன்னு தெரில. அந்த கடிச்சதுலேருந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்திரிக்க முடியாமல் ரொம்ப டல்லாக போய் இறந்துருச்சு. அன்றைக்கி அது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான நாய்ங்க, எது சொன்னாலும் கேட்கும், வானா வரும், எல்லா நாயும் காமனாக வரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ குளிக்கிறதுக்கு ஒரு இடத்துல நின்றுட்டு, இப்போ குளிக்கிறதுக்கு அந்த பைப்பிட்டு போய் நின்றுட்டு வான்னு சொன்னோன்னா வச்சுங்க, எங்கே இருந்தாலும் ஓடியாந்துடும். யார் கூப்பிட்டாலும், எங்கள் அப்பா கூப்பிட்டாலும், யாரையுமே இன்னும் ஒரு டைம் கூட அந்த கடிக்கிறது ஒவ்வொன்று வர்றது எதுவுமே பண்ணாதுங்க. பட் நல்ல நாய், ஒரு சொன்னால் அப்படி கேட்கும், உட்காருனா உட்காரும் நல்லா. அதை வச்சு நான் ஃபஸ்ட்டே வீடியோ மேக் பண்ணி ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் அது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, அதோட பப்பி தான் இது ஃபீமேலு. சரி, நம்ம அதனால தான் நம்மளோட மெமரிஸ் க்ரியேட் பண்ண முடியல, இதில்னாச்சும் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு தான் இதுக்கு வச்சுருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா அதோட பேரே தான் வச்சுருக்கோம், அலாஸ்கான்னு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஆண்நாய். நாங்கள் மேட்டிங் பண்ண ஆண்நாய் பார்த்தீங்கன்னா இதே கலரில் இருக்கும், பிளாக் கலரில். அது ப்ரௌன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் கலரு. மொத்தம் குட்டி பார்த்தீங்கன்னா 4 குட்டி போடுச்சு. 4 பார்த்தீங்கன்னா 3 male ஒரே ஒரு ஃபீமேலு. அந்த ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் தான் நாங்கள் வச்சுருக்கோம். 2 brown color male மேலே, 1 black color male, அடுத்து இன்னொரு பிளாக் கலர் ஃபீமேல். மொத்தம் 4 puppy தான் போட்டுச்சு. 4-ல் 3 கொடுத்துட்டோம். எதுவுமே அமௌண்ட்டு கொடுக்க, எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம். எதுவுமே காசுக்கு விற்கலை.
அந்த பெரிய மதர் டாக் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நீங்கள் கூட்டு போலியான நடத்த கேள்வி கேட்பீங்க. ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் காமிக்கிறது இல்லாமல் நாமக்கல்ல பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது பார்த்தீங்களா, பெட்ஸுக்குன்னே தனியாக. அங்கெல்லாம் கூப்பிட்டு போய் எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம். ரெண்டு மூணு டைம் காரில் கூப்பிட்டு போய் எல்லாமே பண்ணோம். அங்கேயும் உங்களுக்கு கிளிப்பு ஆட் பண்ண முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். ரெண்டு மூணு டைம் அங்கேயே ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு இதுக்குலாம் கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு பாம்பு குட்டியாட்ட வந்து அதை கடித்து ரெண்டாம் மூணாக துப்பி வச்சுருந்துச்சு. அதோட விஷம் ஏறிச்சா என்ன ஏதுங்கிற டீட்டெயிலாக தெரியல, ஆனால் இறந்துருச்சு. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான டாக், எது சொன்னாலும் கேட்கும். அதோட பிளேயிங் வீடியோ நான் ஊர்லேருந்து காலேஜ்லேருந்து வந்தேன்னா கத்திட்டு கூப்பிடும். அந்த கிளிப்பெல்லாம் எங்கிட்ட இருக்கு. அந்த கிளிப்பு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்படியே ஆட் பண்ணேன். இதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸுக்கு வச்சுருந்த கேஜ் இருக்குது, அந்த கேஜில் தான் விட்டு வளர்த்தலாம். நைட் டைம் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அந்த கேஜில் தான் விட்டு வளர்த்தலான்னு அந்த கேஜில் வச்சுருக்கேன். அந்த கேஜ் அப்படியே நான் காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பேர்ட்ஸ் எல்லாம் உள்ள வச்சுருப்பேன். அந்த கேஜ் தான் அப்படியே நான் காட்டுறேன். அப்படி இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேர்ட்ஸ் வச்சுருந்த கேஜ் இது. ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த பெரிய டாக் கோசரம் தான் வச்சுருந்தது. சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா நைட் டைம் அந்த பாம்பு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி இந்த கேஜுகள் விட்டுக்கெல்லாம் வச்சுருக்கோம். ஒன்றும் இதில் விட்டு பழகலை. இதில் விட்டு பழகினாவே நைட் டைம் எப்படி பார்த்தாலும் கத்துது. ஆள் இல்லைன்னா யாரோ கூட நாங்களே கூட தூங்கினா தான் அமைதியாக இருக்குது, இல்லைன்னா கத்திகிட்டே தான் இருக்குது. இதில் கொஞ்சம் விட்டு விட்டு அப்பப்போ பழகணும். இதில் கேஜும் பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் நானே தான் செஞ்சது ஃபுல்லாக, நானே தான் செஞ்சது இந்த கேஜ் ஃபுல்லாக. உங்களுக்கு ஸ்டிக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். பேர்ட்ஸ் இருந்துச்சு. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிளாக ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. அதனால் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் ஷீட், இது பார்த்தீங்கன்னா நான் பேர்ட்ஸ் கேஜ் செய்கிறப்போ நானே ரெடி பண்ணேன். இதை ஒன் சைடாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வச்சுருக்கேன். இதை வந்து உள்ள பிளாட்ஃபார்மாக போட்டுக்கலாம் அப்படின்னு நல்லா துரு 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 துருன்னு இருக்கான். அவ்வளோ மாதிரி அலாஸ்கா மாதிரி இது பேரும் பார்த்தீங்கன்னா அலாஸ்கான்னு வச்சுருக்கு. இந்த உங்களுக்கு அலாஸ்கா இதை பற்றிலாம் உங்களுக்கு டெய்லியும் இல்லை, எப்பயாச்சும் விளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அலாஸ்கான்னு போட்டு ஒரு ஃபயர் சிம்பிள் விட்டுட்டு போங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அங்கே இந்த கேஜில் இருக்கிற பேர்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா காக்டெயிலு. இது காக்டெயில் பற்றி எனக்கு ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டு எல்லாமே தெரியும், எப்படி என்னென்ன வளர்த்தணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எடுத்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி இதில் போட்டு வச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா அல்பினோ, இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் பர்லு, இது பார்த்தீங்கன்னா லூட்டினோ அல்பினோ, எல்லாமே ரேர் கலர்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா க்ரீம் கிஸ்டர், இது ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு தான் அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பர்ல். இதெல்லாமே எங்கிட்டே பிறந்ததா. இதோட பேரண்ட்லாம் கொடுத்தோன்னா சிக்கெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ எல்லாம் ப்ரீடிங் செட் ஆச்சு. அதனால் ப்ரீடிங் பாக்ஸ் மாட்டி ப்ரீடிங் செட் பண்ணிவிட்டு அந்த கேஜிலேருந்து எல்லாமே நம்மளே செஞ்சுக்கிட்டே தான். எங்கேயுமே நான் இதை பற்றி எனக்கு கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இது அப்ளை கொஞ்சம் கற்றுக்கிட்டு இதை கொஞ்சம் ப்ரீட் பண்ணி இதிலேருந்து வர அமௌண்ட்டு தான் கொஞ்சம் நான் அந்த பைக்குக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அலாஸ்கா பற்றி உங்களுக்கு மோர் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கணும், அப்டேட் போட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு மெமரிஸாக க்ரியேட் பண்ணி இந்த நாயை இந்த பப்பியை வளர்த்தி க்ரியேட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த அலாஸ்கா தேவை விலாகலாம் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட நான் வீடியோ பிடிச்சிக்கிறேன். டாடா, பை பை.